நான் சொல்றேன், நீ என்ன ப்ரொஃபஷனா இருங்க, நீங்கள் போகையில் எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறீர்களோ நீங்கள் வரும்போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீர்கள். ஒருத்தனுக்கு சந்தோஷம் வெளியில, ஒருத்தனுக்கு சந்தோஷம் அப்படின்னா கர்த்தருக்கு எல்லாரையும் அங்கே வச்சுதான் ஆசீர்வதிக்கணும்னு கிடையாது, எல்லாரையும் இங்கே வச்சுதான் ஆசீர்வதிக்கணும்னு கிடையாது. அவர் நினைச்சா அங்கே வச்சு ஒரு கூட்டத்தை ஆசீர்வதிப்பார், அவர் நினைச்சா இங்கே வச்சு ஒரு கூட்டத்தை ஆசீர்வதிப்பார். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அன்புக்குரிய இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கூட நாம் பார்ப்போம். உபாகம் 28 அதிகாரம், கொஞ்ச நேரம் நம்ம அதை குறித்து பேசிட்டு அப்படி கடந்து சொல்லுவோம். 28 மூன்றாம் வசனம், 6 வசனம். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். எல்லாம் சொல்லுங்க, நான் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். நான் இந்தியாவிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், நான் மலேசியாவிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். அடுத்து, நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வருகையிலும் சொல்லுங்களேன் வாயை திறந்து. அடுத்து, நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆமென், ஹல்லேலூயா. நான் எக்ஸிபிஷனுக்கு போகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், பர்சோட போற வருகையில் அந்த பையன் சொல்லுங்க அடிபட்டு வருகிறேன், மண்டியில் ஒழுங்காவா இருக்கிற காசு ஃபுல்லாக கறி ஆகிக்கிட்டு இங்கே போற அதுக்குள்ள ஓட்டை ஆகிக்கிட்டியா, வரமாட்டேன். அஞ்சலியா, போகையில் ஆசீர்வதிக்கப்பட்டேன், வருகையில் அடிபட்டேன். ஏன்னா போகிறப்போ பணத்தோடு போகிறீங்க, வரும்போது காலி ஆகி வரீங்க. சுற்றி பார்க்குறக்கு இங்கேருந்து நீங்கள் மலேசியாவுக்கு போகிறீங்கன்னா போகும்போது பணத்தோடு போகிறீங்க, வரும்போது காலி ஆகி வரீங்க. ஆனால் நான் போகும்போது பணத்தோடு போவேன், நான் வரும்போது பணத்தோடு வருவேன். கையில் ஒரு 2 லட்சம் எடுத்துகிட்டு போவேன், வரும்போது 4 லட்சம் வருவேன். ஏன்னா நான் போகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். நான் சொல்றேன், உலகத்தில் ஊழியக்காரன் மட்டும்தாயா போகிறப்ப ஆசீர்வதிக்கப்படுறான். உலகத்தில் எந்த நாட்டுக்கு நான் போனாலும் நான் வர்றப்ப ஆசீர்வாதத்தோடு வருவேன். அங்கே எனக்கு பிஸ்னஸ் கிடையாது, அங்கே எனக்கு ஃபேக்ட்ரி கிடையாது, அங்கே எனக்கு எதுவும் கிடையாது, ஆனால் வரும்போது பணத்தோடு வருவேன். நான் உபாகம் 28:6 எனக்கு வேலை பார்க்கும். இன்னைக்கு காலையில் சொன்னார், உனக்கு அது வேலை பார்க்கும்னா இதை விசுவாசிக்கிற எந்த ப்ரொஃபஷன் இருக்கவனுக்கு அது வேலை பார்க்கும். ஆமே, நீங்கள் விசுவாசிப்பீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு எழுதி கொடுக்குறேன், ஏன் எப்படின்னு கேட்கக்கூடாது, ஏன் எப்படின்னு கேட்கக்கூடாது. ஆமாம், கரண்ட் ஒன்றில் தான் என் ஃப்ரெண்டு சொன்னான், கரண்ட் ஒன்றில் தான்டா கலப்படமே இல்லை, நம்பிக்கை இல்லாட்டி நக்கி போடுறான்னா. நான் சொல்கிறேன், நம்பணும், நக்கி பார்க்குறேன்னு வந்துடக்கூடாது. அதுபோல் திருக்கிறது நான் சொல்கிறேன், நீ என்ன ப்ரொஃபஷனாக இருங்க, நீங்கள் போகையில் எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறீர்களோ நீங்கள் வரும்போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். வேலை இருக்கிறாளா இருக்கலாம், இல்லாமல் இருக்கிறாளா இருக்கலாம், எப்படினாலும் தேவன் உங்களுக்கு ஆசீர்வதிச்சுவார். அந்த இடத்துக்கு மைண்டு வரணும், வரணும். அது வராமல் இருக்க பாருங்க, அதுதான் பிரச்சனை, அதுதான் பிரச்சனை. அது என் கான்சியஸ் சப்கான்சியஸ் ஈகோ சூப்பர் ஈகோ எல்லாத்துலேயும் அது வரணும். தேவன் எங்கள் அப்பா உலகத்தில் எந்த ஏடிஎம் மிஷின் எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி எங்கள் அப்பா எல்லா இடத்துல இருக்கிறாரு. என் அன்புக்குரிய, அப்போ தேவனுடைய ஆசீர்வாதத்தோடு தான் நீ மூவ் ஆகிட்டே இருக்கிறீங்க. அப்போ நீ பட்டணத்திலும் வாசி, எந்த வசனம், நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். மிக முக்கியமான வார்த்தை, நீங்கள் உங்கள் சொந்த லேண்ட்லையும் ஆசீர்வாதத்திற்கும் நீங்கள் இருக்கும். நீங்கள் வந்து என்ன சொல்ல வேணா வந்து ஒரு 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 சோர்ஸுக்கும் கனெக்ஷனே கிடையாது. நீங்கள் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், நீங்கள் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். ரெண்டு வகையான ஆசீர்வாதத்தை பேசுகிறா பாருங்க, இன் அண்டு அவுட். அதாவது நன்றி யோசித்தேன், ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு வந்து வெளிநாட்டிற்கு போகும்போது நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க, நான் எங்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பது. அதாவது நான் ஆனால் நான் வந்து ஃபாரின் போகணும் ஜோம் பண்ணும்போது, அப்போ எனக்கு கூட ஒரு கேள்வி, ஒரு மனிதன் ஃபாரினுக்கு போகும்போது ஆசீர்வதிக்கப்படலாம், தவறல்ல. ஆனால் இந்த வேலையை டிகிரி வச்சுக்கிட்டு வேலைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லா நிறைய அநேக இளைஞர்களுக்கும் சேர்த்து நம்ம பிரசங்கம் பண்ணுறேன். உங்கள் மனதை நடுநிலையாக்கி இறைவனோடு இணைக்கப்பட்டவர்களாய் அப்படி அந்த செய்தியை கேளுங்க,
உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாத நதி பாய போகிறது. அப்போ நான் இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் ஜோம் பண்ணிக்கிட்டு இந்த வசனத்தை டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ நான் கேட்குறேன், ஒரு மனிதன் ஏன் வந்து நான் ஃபாரின் போகணும், நான் ஜோம் நான் வந்து பிளஸ் பண்ணப்படணும்னு ஆசீர்வதிக்கப்படும்போது சிலருக்கு அதை காலிங்க இருக்குது. எனக்கு தெரியும், ஏற்கனவே நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். எங்கே இருக்குது வந்து வாசிங்க, 33:18 உபாகம் 33:18 செபுலோனை குறித்து ஆசீர்வாதத்துக்கு எல்கைகள் இல்லை என்பதை குறித்து உங்கள் இடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். செபுலோனை குறித்து செபுலோனே நீ வெளியே புறப்பட்டு போகையிலும், அப்படி வாசிக்கூட, நீ செபுலோனே 12 கோத்திரத்தை ஆசீர்வதிக்கிறார். யாரு? மோசே. செபுலோனை பார்த்து சொல்லும்போது, செபுலோனே நீ வெளியே புறப்பட்டு போகையிலும், இசக்காரே நீ கூடாரங்களில் இருக்கையிலும் சந்தோஷமாயிரு. ஒருத்தனுக்கு சந்தோஷம் வெளியில, ஒருத்தனுக்கு சந்தோஷம் அப்படின்னா கர்த்தருக்கு எல்லாரையும் அங்கே வச்சு தான் ஆசீர்வதிக்கணும்னு கிடையாது, எல்லாரையும் இங்கே வச்சு தான் ஆசீர்வதிக்கணும்னு கிடையாது. அவர் நினச்சா அங்கே வச்சு ஒரு கூட்டத்தை ஆசீர்வதிப்பார், அவர் நினச்சா இங்கே வச்சு ஒரு கூட்டத்தை ஆசீர்வதிப்பார். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்.